வெப்டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இலான் மஸ்க் அவர்களுடைய ஸ்டார்ஷிப் மார்ஸ் கிரகத்துக்கு போகிறதுக்கு தயார் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபைனல் டெஸ்ட் ஒன்று பண்ண போகிறாங்க. அந்த ஃபைனல் டெஸ்ட் மட்டும் சாத்தியம் ஆச்சு அப்படின்னா நிச்சயம் மனிதர்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல், இந்த ஒரு ஸ்டார்ஷிப் மூலயமா மனிதர்கள் எப்படி செவ்வாய் கிரகத்துக்கு போகிறாங்க, சாமானிய மனுஷன் கூட போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், காஸ்ட் கம்மி தானே, ஸோ அது ஏன் கம்மியாகுது, எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வணக்கம், இது வெப்டிவி. அறியாததை அறிந்து கொள்ள வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்தில் நோட்டிஃபிகேஷனாக வரும். நூறு டன் எடை, அப்படி இல்லைன்னா 100 மனிதர்கள் ஏத்தி கொள்ள போற ஸ்டார்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்ட்டுக்கு ரெடியா இருக்கு. மனிதர்கள் இதுவரைக்கும் ஏவன ராக்கெட்லயே இதுதான் மிகப்பெரிய ராக்கெட் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் லான்ச் ஆக போறது மார்ச் 2022. இது மற்ற ராக்கெட்டை காட்டிலும் ரொம்ப சீப்பரா இருக்கும். அதே மாதிரி மற்றதையும் ஆக்சஸ் பண்ணதை விட இது அதிகமா நம்மளால ஆக்சஸ் பண்ண யூஸ் பண்ண முடியும். நம்ம விண்வெளிக்கு போறோம் அப்படின்னாவே அதுல அதிகமா செலவாகுது எதுன்னு பாத்தீங்கன்னா லான்ச் வெஹிக்கல் தான். அந்த லான்ச் வெஹிக்கல்ல எக்ஸ்ட்ரா டெரிஸ்டலுக்கு அனுப்பணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாது. ஏன், ராக்கெட்டும் இன்ஸ்ட்ருமெண்ட் சேர்ந்தா அதிக அளவுல எடை ஆச்சுன்னா நிச்சயம் அதுக்கு தேவையான ஃபியூல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிக அளவுல இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபியூல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாவே அதுல அதிகப்படியான காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செலவாகும். ஃபியூல் அதிக அளவுல காஸ்ட் செலவாகுதுன்னா முன்னாடி இருக்கிற ராக்கெட்டும் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நம்ம அதிக அளவுல தான் ஏத்திட்டு போவோம். ஸோ அப்போ அந்த ராக்கெட்டை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டோட விலை இது எல்லாமே ரொம்ப அதிக அளவுல தான் இருக்கும். இந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் இலான் மஸ்க் அவர்கள் ரீயூசபிள் ராக்கெட்னு ஒன்னு கொண்டு வந்தாரு. அந்த ரீயூசபிள் ராக்கெட்டை சக்சஸ்ஃபுல்லா டெமோ பண்ணியும் காமிச்சாரு. அந்த டெமோவை தான் இப்போ இந்த ஸ்டார்ஷிப்ல பயன்படுத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம ஒன் யூஸ் ராக்கெட் எல்லாமே காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது ஸ்பேஸ் குப்பைகளா மாறிடும். ஏன்னா லான்ச் ஆனதுக்கு அப்புறம் விண்வெளியில இருந்து பூமியில எரிய ஆரம்பிச்சு கீழே வந்து விழுந்துடும் கடல்ல. சோ விழுந்ததுக்கு அப்புறம் பாதி பொருட்கள் மேல எரிஞ்சு சாம்பலா போனது எல்லாமே ஸ்பேஸ் ஜங்கா இருக்கும். பூமிக்குள்ள வந்தது பூமி குப்பைகளா இருக்கும். ஆனா ரீயூசபிள் ராக்கெட்ல இந்த பிரச்சனை இல்லவே இல்லை. காஸ்டும் லோவா இருக்கு, ஸ்பேஸ் ஜங்க் கிடையாது. நம்ம அந்த ராக்கெட் தேடிக்கிட்டு ஜிபிஎஸ் டிராக்கர் பண்ணிக்கிட்டு கடல்ல நம்ம படகு எடுத்துக்கிட்டு போக தேவையில்லை. இதனால நிறைய பேர் கொடுக்க வேண்டிய சம்பளமும் மீதியாகுது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பலுக்கு தேவையான வாடகையும் மீதியாகுது. சோ இவ்வளவு செலவு குறைக்கிறதுனால விஞ்ஞானிகள் பெரிய அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டார்ஷிப் இந்த சோலார் சிஸ்டத்தோட எக்ஸ்ப்ளோரேஷன்ல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டுட்டு வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹபிள் டெலிஸ்கோப் தான் நம்மளுடைய விண்வெளி பார்வையை மாத்திச்சு. ஆனா விண்வெளி பயணத்தை மாத்த போறது இந்த ஸ்டார்ஷிப் தான். இந்த ரீயூஸோட ராக்கெட் என்ன கண்டிஷன்ல இருக்கு போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம்லைன் ஒன்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பூமிக்கு மேல இருக்கிற லோ எர்த் ஆர்பிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லான்ச்சிங் வெஹிக்கல் போகும். அங்க போயிட்டு ஸ்பேஸ்ஷிப்பை தனியா பிரிச்சு விட்டுட்டு மீதி இருக்கிற ராக்கெட் எல்லாம் பூமிக்கு பத்திரமா திரும்பி வரும். அப்படி பத்திரமா திரும்பி வந்த அந்த ராக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீஃபர்பிஷ்மெண்ட் அதாவது பட்டிட்டிங்கிறீங்க எல்லாம் பார்த்து நாம திரும்பவும் லான்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணலாம். இந்த லான்ச்சுக்கு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் முடிச்சு நம்ம மூவ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் லான்ச்சுக்கு கொண்டு வந்தா மறுபடியும் லோ எர்த் ஆர்பிட்டுக்கு அதே ராக்கெட் போகும். இதுவரைக்கும் மனித குல வரலாற்றிலேயே மனிதன் அனுப்பிச்ச மிகப்பெரிய ராக்கெட்னா எதுனா கண்டிப்பா நாசாவுடைய சேட்டர்ன் 5 ராக்கெட் தான். இது அப்போலோ 3 மிஷன்ஸ்க்காக பயன்படுத்தப்பட்டது. அது எவ்வளவு வெயிட்னா 7.8 மில்லியன் பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே இப்போ இந்த ஸ்டார்ஷிப் வந்துருச்சுன்னா கண்டிப்பா இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுது. கிட்டத்தட்ட 17 மில்லியன் பவுண்ட் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ராக்கெட்டை தான் இது இருக்க போகுது. இந்த ஸ்டார்ஷிப்பால 2,20,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் பேலோட எர்த்தோட லோ எர்த் ஆர்பிட்ல இந்த ஸ்டார்ஷிப்பால நிலைநிறுத்த முடியும். இது ஃபால்கன் ஹெவி ராக்கெட்னு சொல்ற அவங்க கிட்ட இருக்கிற பெரிய ராக்கெட்ல 4 மடங்கு அதிகமான ஒரு எடை தான். ஸ்பேஸ் எக்ஸோட சிஇஓ இலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா, வெறும் $2 மில்லியன் மட்டும் இருந்தா போதும், திரும்பி வர ராக்கெட் எல்லாம் நம்ம ரீஃபர்பிஷ்மென்ட் பண்ணி நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. நவம்பர் 2021 இவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு எடையா அனுப்பணும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா அனுப்பணும் அப்படின்னா 100 டன் ஆப்ஜெக்ட் வரைக்கும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மனிதர்களை அனுப்பணும் அப்படின்னா 40 கேபின் வரைக்கும் நம்மளால யூஸ் பண்ண முடியும் சொன்னாங்க. ஒவ்வொரு கேபின்லயுமே 6 பீப்புள் வரைக்கும் அமரலாம். அதனால 6 பீப்புள் உள்ள இருக்காங்க அப்படின்னா ஒரு லான்ச்ல கிட்டத்தட்ட 100 பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால செவ்வாய் கிரகத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். ஆகஸ்ட் 2020 ஸ்டார்ஷிப்போட புரோட்டோடைப் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணாங்க. அதுல 500 ஃபீட் இன் ஏர் அப்படின்ற அந்த ரேஞ்சுக்கு வந்து போச்சு. 28 புரோட்டோடைப் டெஸ்ட் வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. 2022 மட்டும் 1 டசன் அதாவது 12 டெஸ்ட் இருக்கு. 2023 லான்ச் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலான் மஸ்க் அவர்கள் சொல்லியிருக்காங்க. 2021 இதுவரைக்கும்
நடந்த டெஸ்ட் எல்லாமே 500 ஃபீட் ஏர் லோயர் ஆர்பிட்ல போயிருக்கு. லான்ச் பேட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இப்ப லாஸ்ட் டெஸ்டா ஸ்டார்ஷிப்போட டெஸ்ட் நடக்க போது, அதுவும் 6.2 மைல்ஸ் ஹைட் வந்து போக போகுது. இப்படி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ஷிப் பறக்க ஆரம்பிச்சிருது. பறக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த கேபின் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமா நம்மளால செவ்வாய் கிரகத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். இதுக்கு இடைப்பட்ட கேப்ல ஒரு வருட காலங்கள் அவங்க எடுத்துக்க போறாங்க. இந்த ஒரு ஸ்டார்ஷிப் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுன்னா கண்டிப்பா செவ்வாய் கிரகத்தோட லைஃப் வந்து இருக்கா இல்லையா நம்மளால நேரடியா போய் சர்ச் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாம் நம்ம பூமியில இருந்து லிப்ட் பண்ணி வேற ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போறோம். அங்க போயிட்டு மனிதர்களை வாழ வைக்க போறோம். இது எல்லாம் நடந்ததுன்னா நிச்சயம் இந்த புகழ் எல்லாம் இலான் மஸ்க் அவர்களுக்கே நிச்சயம் சாரும். புகழ் மட்டும் இல்லாம எதிர்காலத்துல மார்ஸ் வாழற மனிதர்கள் பூமி வாழற மனிதர்கள்னு சொல்லிட்டு ரெண்டு கிரகத்துக்கு நடுவுல நிச்சயம் போர் வந்தாலும் வரலாம். போர் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கிரகம் சுத்தமா அழிஞ்சு போனாலும் போலாம். ஏன்னா இது எல்லாமே பாசிபிலிட்டியில இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா நம்ம இங்கிருந்து அங்க போக போறது ஏகபோகமா உறுதி ஆகி போயிடுச்சு அப்படின்னு இலான் மஸ்க் அவர்கள் மட்டும் இல்ல விஷயம் அறிஞ்ச விஞ்ஞானிகள் எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த இம்ப்ரூவ் ஆன டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் போறதுக்கு தப்பில்லை. ஆனா அங்க ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. அது ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா veptv.in தாராளமாக போயிட்டு நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா தமிழில் எழுதப்பட்ட அந்த ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் வேற ஏதாவது கண்டென்ட் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பா அதுக்கான வீடியோவை நான் சீக்கிரமாக எடுத்துட்டு வர முயற்சி பண்றேன். இது veptv, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.